ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீம். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சூப்பர் ஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, பெரும்பாலும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அதை மிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனும் சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியும் பட்டை கிளப்பிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி சில வார்த்தைகள் கொஞ்சம் விரிவாக நான் பேசிக்கிறேன். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றியும் சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியும் பற்றி உங்களுக்கு முழுக்க புரியும், அதை பயன்படுத்திக்க முடியும். எதுக்கு யாருக்காக அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய், ஒரு 10K வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து அப்படி சூப்பராக பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சியை தொடர முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸு அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் ட்ரேடிங் டிப்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு சனி ஞாயிறுலாம் போக 30 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்துடும். இந்த 30 எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் வந்து ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ, 800, 1,000, 1,500, 2,000 அவ்வளோதான் தேவைப்படும். இப்போ 10K இருந்தால் நல்லது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதில் எப்படி பெருசாக பண்ணிகிட்ருக்கோம், எப்படி பெருசாக பட்டையை கிளப்பது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பின்னாடி போகக்கூடிய பாசிட்டிவ் ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே போதும், புரியும். ஆனால் சில வார்த்தைகள் இதை பற்றி நம்ம சொல்லலாம். அது எப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் பெருசாக பணத்தை போட்டு வதவதன் ட்ரேட் பண்ணி லாஸ் மேனே லாஸ் பண்ணி எல்லோரும் போயிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. ரொம்ப க்ளீன் ஸ்லேட்டாக ஒரு 10K மட்டும் வச்சுட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது போய் மார்க்கெட்டில் விடுறது கிடையாது. அண்ட் மார்க்கெட் க்ளோசிங் டைம்லேயும் போய் மாற்றுறது கிடையாது. தென் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற போகிற சமயத்தில் மட்டும்தான் ஒரு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக்கையே ரொம்ப லோ ப்ரைஸில் லோ ப்ரீமியமில் பண்ணும்போது ரிஸ்க் லெவல் மினிமைஸ் ஆகுது அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் மினிமைஸ் ஆகுது. ஸோ ஆல்டுகெதர் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக லோ பட்ஜெட்டில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லோரும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதில் லாஸ் வராதா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. இதில் லாஸ் வருவதை பெரும்பாலும் தவிர்க்கிறோம். எப்படி தவிர்க்கிறோம் அப்படின்னா, ஒன்று சேஃப் ட்ரேடிங் மெத்தட் எம்ப்ளாய் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஓடி போய் மார்க்கெட்டில் விழுந்து வதவதன் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. நியூஸ் பேஸ்டாக போகிறது கிடையாது. டெக்னிக்கலே பார்த்துட்டு சார்ட்டே பார்த்துட்டு அப்படியே மயங்கி ஏமாந்து போகிறது கிடையாது. கரெக்டான ஸ்டாக்கு, கரெக்டான என்ட்ரி, கரெக்டான எக்ஸிட்டு, பட் சின்ன ப்ரைஸில் அப்படி பண்ணும்போது இதில் பெரும்பாலும் லாஸ் வருவதை தவிர்த்துடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னா, ஒரு தடவை இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் யாராவது ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அவங்களாவே ரெடியூ பண்ணுறாங்க. ஏன் ரெடியூ பண்ணுறாங்கன்றதுக்கு வந்து பெரிய ரீசனில் ஒன்றும் கிடையாது. இதில் ஜாயின் பண்ணால் ப்ராஃபிட் வருதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் என்னமோ அப்படி ரெடியூ பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன மாதம், அதுக்கு மாதம் போன வருஷம் சப்ஸ்கிரைபர் அப்படி ஓடி வந்து திரும்ப சப்ஸ்கிரிப்ஷனில் ரெனியூ பண்ணி ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தையும் நம்பிக்கையும் ஒரு பொறுப்புணர்வையும் பயத்தையும் கொடுக்குது. ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் யாருக்காக அப்படின்னா, இது முழுக்க ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், சிறு முதலீட்டாளர்களுக்கானது. ஒரு 10,000 ரூபாய் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கானது. ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த பில் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே இன்றைக்கி ஜாயின் பண்ணலாம். இப்போ எதுக்கு உடனே ஜாயின் பண்ண, மெதுவாக ஜாயின் பண்ணலாமான்னு சில பேரில் நினைக்கலாம். பட் தெர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி இந்த மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்பைக்கு, ஒரு ஸ்பர்ட்டு, ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு, சில சமயங்களில் ரொம்ப ரேராக சூப்பர் ஜாக் பட் மாதிரி வாய்ப்புங்கிறது ஆன் இட்ஸ் ஓன் திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியுங்கிறக்காக தான் சொல்கிறேன். வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இப்போவே ஜாயின் பண்ணுறது ஆல்வேஸ் பெஸ்ட்டு. ஸோ சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு மாதிரி திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வேலை தலையை தின்னுட்டுருக்கு, அல்லது மார்க்கெட்டிங்கில் சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, அல்லது ரிட்டையர் ஆகிட்டீங்க, சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, ஹோம் மேக்கராக இருக்கிறீங்க, வீட்டு வேலைகள் ரொம்ப அதிகம், இதில் ட்ரேடிங்லாம் பார்த்து பண்ண முடியாமல் இருக்கும், அல்லது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஒயிட் கலரோ ப்ளூ கலரோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஆசைப்பட்றீங்க, பட் அது நடக்கவே மாட்டேங்குது. அங்கேருந்தே சம்பாதிக்கலாம், ட்ரேடிங் பண்ணலாம்னு நினச்சா கூட டைம் ஜோன் ஒத்து வராமல் இருக்குது. வேறு மாதிரி இதில் போய் மாட்டினோம்னா, இந்த ரம்மிக்கமே போய் மாட்டினோம்னா உள்ளேருந்து தொடச்சிட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள்லாம் என்ன செய்யலாம்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ண வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எளிமையான வழி இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி தேடி தேடி டிசைன் பண்ணது தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னின்னு இன்னொன்று. ஸோ இதில் ஈக்விட்டி செக்மெண்ட்டில் 5 பைசாலிருந்து 20 ரூபாய் வரைக்கும், சில சமயங்கள் இதில் கொஞ்சம் மேலே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வாட்ஸ்அப்பில்
வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு ரொம்ப செலக்டிவாக 20 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வரும். இது எல்லாமே பெனி ஸ்டாக்ஸு, இதில் ட்ரேடிங்கே கிடையாது, ட்ரேடிங்கே பண்ண வேண்டாம், ஸ்டாக்ஸை வாங்கி டிமேட்டில் போட்டால் மட்டும் போதும். இதெல்லாம் சில மாதங்கள்லேருந்து சில வருடங்களில் பெருசாக வளர்ந்த முதலீட்டை பிறக்கி கொடுத்துருங்கிறது தான் கடந்த கால அனுபவம். கடந்த கால அனுபவம் இதில் சொல்லணும்னா ஒவ்வொரு வழியில் நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி அதே இந்த ஏஷியன் மோட்டார் 17 ரூபாய்க்கு இருந்தது, 17 ரூபாய்க்கு இருந்தது, சில வருடங்களில் 36,000 போச்சு. அப்போ அதில் 10K போட்டிருந்தா அந்த 10K வந்து 2.11 crores வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. ஜெய் கார்பரேஷன் ஒரு பென்னி ஸ்டாக்கு, அது 15 ரூபாய்க்கு இருந்தது, ஒரே வருஷத்தில் 15,000 போச்சு. ஸோ இதில் ஒரு 10K இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த 10K ஒரே வருஷத்தில் 1 கோடியாக வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது, 1 கோடியாக வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் செல்மக்கு நான் சொல்லிகிட்ருக்கிற அந்த பெனி ஸ்டாக்காக இருந்தது, இப்போ வாங்க முடியாது. அது போன வருஷம் வந்து 1 ரூபா 35 பைசாக்கு தர ரேட், அப்போ யாரும் கவனிக்கலை, சொன்னதையும் கேட்கலை. அது கரெக்டாக 6 மாதத்தில் எங்கே போச்சுன்னா 1975 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ இதில் ஒரு 10,000 ரூபாய் போட்டு வச்சுருந்தா அந்த 10,000 என்ன இருக்கணும்னா 6 மாதத்தில் 1,46,00,000 வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. அண்ட் பாபா ராம்தேவோட ருசி சோயா, ஸோ 17 ரூபாய்க்கு ஃபஸ்ட் லாக்டவுன் சமயத்தில் இருந்தது, கம்பெனி லாஸ் தான். ஆனால் 5 மாதத்தில் 2,500 ரூபாய்க்கு போச்சு, 2,500 ரூபாய்க்கு போச்சு. அப்போ இதில் வந்து ஒரு 10K போட்டு வச்சுருந்தா அந்த 10K 5 மாதத்தில் 12.20 lakhs வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. ஸோ இது வந்து பெரிய ஒரு சதுரங்க வேட்டைத்தனமாக எதுவும் நான் பேசலை, மார்க்கெட்டில் இட் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் இன் அ வைல். ஸோ இந்த மாதிரி பெனி ஸ்டாக்ஸ் இப்போவும் இருக்கான்னு கேட்டால் இப்போவும் இருக்கலாம், தேடி தேடி தான் கொடுத்துட்ருக்கோம். இதில் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து அப்படி பெருசாக போச்சுன்னா லைஃப் ஸ்டைல் மாறிடும்ல, அதுதான் இங்கே உள்ள ஒரு கவர்ச்சிகரமான அம்சம். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பெனி இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 per month. 10K வச்சு ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நல்லா போயிட்டுருக்கு. இல்லை ட்ரேடிங்கே வேண்டாம், பணத்தை மட்டும் போட்டு வைப்போம் பின்னால் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறவங்க சூப்பர் ஃபேன்ஸ் பெனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன், ரெண்டையுமே சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண நல்லாருக்குன்னு சொல்லுவேன், அது உங்களுடைய விருப்பம். ரெண்டையுமே சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா இருக்கும், ஏன்னா ஆப்ஷனில் போய் சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை பெனி ஸ்டாக்கை வாங்கி வைக்க நான் எப்பவுமே சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ கீழே ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது, இந்த ஜாயின் பட்டன் எதுக்காகனா இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கும் சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணிக்கும் கிரெடிட் கார்டு வழியாக தான் பணம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ண முடிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி கிரெடிட் கார்டு வழியாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு சின்ன வார்த்தை, இந்த சேனலை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சேனலுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை லோ ப்ரைஸில் பண்ணணும், பெனி ஸ்டாக்ஸும் லோ ப்ரைஸில் வாங்கணும், அதுக்கு சரியான மொபைல் ஆப் வேணும், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு நிறையா ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தாலும் டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் இதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சவொடனே ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, சாதாரண எந்த ஆண்ட்ராய்டு மொபைலையும் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஏன் அப்படின்னா இந்த சரியான ஒரு வாய்ப்புங்கிறது வந்து எக்ஸ்பைரி நெருங்கும் போது ஒரு ஜாக்பாட்டாக வெடிச்சு கிளம்பி வரும், இல்லை ஒரு மாதத்தில் மிட் மந்தில் வரும், இல்லை ஏதாவது ஒரு அக்கேஷனில் வந்து ப்ரைசிங் மூமெண்ட் அப்படி போகும். அப்படி போகும்போது நம்ம சரியான ட்ரேட் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மொபைல் ஆப் வந்து ஒருவேளை ஒரு பிளாக் பண்ணி விட்டாலோ ரெசிஸ்ட் பண்ணாலும் நீங்கள் ஆர்டர் போட முடியாமல் அந்த ஜாக்பாட் வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவீங்க. அதுதான் சொல்கிறேன், ஸோ இப்போவே இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ரொம்ப பெரிய ஸ்கேலில் பண்ணணும், ஒரு வருஷ பீரியட் அந்த பெரிய 1 ரூபாய்னு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பில் ஸ்ட்ரீட் கேசினோன்னு இருக்குது, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பில் ஸ்ட்ரீட் கேசினோவில் தான் இந்த டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சில வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன், இந்த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அதானி என்டர்பிரைசஸ் 2880 புட் ஆப்ஷனில் வந்து 1 lakh rupees வந்து 5 நாளில் 1.46 crores வளரக்கூடிய வாய்ப்பை சப்ஸ்கிரைபருக்கு காமிச்சிருந்தோம். அண்ட் அதானி போர்ட்ஸ் 600 புட் ஆப்ஷனில் ஒரே வாரத்தில் 1 lakh rupees வந்து 18 lakhs வளரக்கூடிய வாய்ப்பையும் காமிச்சிருந்தோம். இந்த மாதிரி ஜாக்பாட்ஸ் வந்து எப்போயாவது வரும், ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஜாக்பாட்ஸ் வந்துடுது, மினி ஜாக்பாட்ஸ் வந்துடுது, டபுள் மணி வந்துடுது. டபுள் மணினா குறைந்தபட்சம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே டபுள் ஆகணும், ட்ரிபிள் மணினா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே ட்ரிபிள் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ட்ரேடிங் டிப்ஸ் எப்படி வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 20-26 ட்ரேடிங் டிப்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும், பட்டை கிளப்பிட்டு தான் போயிட்டுருக்கு. இந்த லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பில் ஸ்டேட் கேசினோ மாதிரி எதுவுமே கிடையாது. என்னென்னா பொறுமையாக ஒரு வருஷம் காத்திருந்து ட்ராவல் பண்ணணும். எதுக்காக? அதுக்காக. ஸோ தொடர்ந்து
சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.